ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா வந்திருக்கேன். நீ கேட்டதை முடிச்சு கொடுப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்தி காலை முதலே காத்திருக்கிறேன் செல்லமே. ஆனால் அதுக்கு முன்னால் உன்கிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்களும் சில இருக்குது. வாழ்க்கையில் எப்போதுமே குறிக்கோள்னு ஏதாவது ஒன்றை மனசில் நினச்சிக்கிட்டு அதை அடைவதிலேயே குறியாகவும் தயாராகவும் இரு செல்லமே. அப்போது தான் அந்த குறிக்கோளை நோக்கியே உன்னுடைய எண்ணமும் புத்தியும் செயல்பட்டுக்கிட்டும் அதை அடைவதற்கான வழிகளை யோசிச்சுக்கிட்டும் இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் தேவையில்லாத விஷயங்களை நீ மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகி விடுவாய் செல்லமே. இந்த வேலையே உனக்கு வேணாம். உன்னுடைய கஷ்ட நிலை வேணா உன் மனசில் நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதுன்னு சொல்கிறதுக்காகவும் தான் ஓ சாயப்பா உன்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்தேன். ஒரு வண்டிக்கு எப்படி அதன் சக்கரமானது முக்கியமோ அதே போல் உன் வாழ்க்கையும் சரியாக செல்வதற்கு உன்னுடைய எண்ணங்கள் தான் சக்கரமாக இருக்குது செல்லமே. அந்த எண்ணங்களானது நல்லபடியாக நேர்மையான வழியில் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சக்கரமானது ஒரே பாதையில் நேராக போகாமல், அதாவது நேர்மறையான எண்ணம் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கையும் அதனால் பாதிக்கப்படும்னு புரிந்துகொள் செல்லமே. முதல்ல உன் வாழ்க்கைங்கிற வண்டி சரியான பாதையில் போகணும்னு நீ நினச்சினா, நீ நினச்ச இடத்துக்கு போய் சேரணும்னு நினச்சினா, சக்கரமாக இருக்கிற உன்னுடைய மன ஓட்டத்தை முதல்ல சரிப்படுத்தணும் செல்லமே. அதை விட்டுட்டு ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டாலே அவ்வளவுதான் நம்மால் முடியாதுன்னு நினச்சி சோர்ந்து போயிடக்கூடாது. அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினை. நான் யாருன்னு மற்றவங்களுக்கு நிச்சயமாக நான் காட்டியே தீர்வேன். நான் அழுக பிறந்த பிள்ளை கிடையாது. இந்த உலகத்தையே ஆள பிறந்த பிள்ளைன்னு ஓ மனசுக்குள்ள ஒரு தைரியத்தையும் வைராகியத்தையும் கொண்டு வா செல்லமே. அதுக்கு தேவையான திறமையெல்லாம் உன்கிட்ட நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ கவலைப்படுவது எப்படி சரியாகும்? என்ன நினைக்கிறவோ இதயமானது எப்படி எதிர்மறை எண்ணங்களோட கவலைகள் நிறைஞ்சதாக இருக்கலாம்? அதனால தான் நீ கேட்டதையும் உனக்கு வேண்டியதையும் என்னால் உனக்கு கொடுத்தும் கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நீ இருக்கிற. நீ நினச்சபடி உன் வாழ்க்கை சுலபமாக சந்தோஷமாக போகணும்னு நினச்சினா உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வண்ணமயமாக மாற்றிக்கோ. எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக இரு. நல்லதையே யோசி. உன்னுடைய பொறுப்பு முழுவதையும் நான் எடுத்துக்கொண்டு நீ எதிர்பார்த்த மாறுதலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வர்றேன். அதற்கான வேலைகளையெல்லாம் செஞ்சு முடித்து உன் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கான அத்தனையுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் செல்லமே. சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.